1905 ஆண்டு அக்டோபர் மாதம் 4ஆம் நாள் முதல் முறையாக 39 நிமிடங்கள் விமானத்தில் பறந்தார் வில்பர் ரைட். மனிதனும் ஏன் பறக்கக்கூடாது என்று கேள்வி கேட்டு பல ஆண்டு காலம் உறுதியோடு உழைத்து உயிரையும் பணயம் வைத்து தங்கள் கனவை நனவாக்கிய வரலாற்று நாயகர்கள் ரைட் சகோதரர்கள். மனித குலத்திற்கு பறக்கும் சக்தியை கொடுத்த அபூர்வ சகோதரர்களான ஆர்வில் ரைட் மற்றும் வில்பர் ரைட் உலகின் வெற்றிகரமான முதல் மோட்டாரால் இயக்கப்படும் விமானத்தை 1903 உருவாக்கினர். பல்வேறு முயற்சிகளுக்கு பின் முதல் பிக்ஸ்டு விங் ஏர்கிராப்டான ரைட் பிளையர் 3 1905 உருவாக்கினர். விமானத்தின் சோதனை ஓட்டத்தின் போது விமானம் விபத்துக்குள்ளானதில் ஆர்வில் ரைட் காயமடைந்தார். அதன் பின் சில முக்கிய மாற்றங்களை செய்து விமானத்தை மீண்டும் தயாரித்தனர். அக்டோபர் 4ஆம் தேதி 39 கிலோமீட்டர் தொலைவை 39 நிமிடத்தில் பறந்து சாதனை படைத்தனர். இதனைத் தொடர்ந்து அமெரிக்க போர்த்துறைக்கு 3வது கடிதத்தை அனுப்பினர். விமானம் தயாரிப்பது குறித்து அதில் குறிப்பிட்டிருந்தனர். பல்வேறு கட்ட முயற்சிகளுக்கு பின் 1909 ஜூலை மாதம் 30ஆம் நாள் ரைட் சகோதரர்கள் அமெரிக்க ராணுவத்துக்கு புதிய ராணுவ விமானத்தை விற்றனர். இதுவே உலகின் முதன் முதலாக விற்பனையான ராணுவ விமானம். அக்டோபர் மாதம் 4ஆம் நாள் உலகின் முதல் செயற்கைக்கோள் ஸ்புட்னிக் விண்ணுக்கு அனுப்பப்பட்டது. விண்வெளி யுகத்தின் தொடக்கமாக இது கருதப்பட்டது. பீச் பால் அளவு இருந்த ஸ்புட்னிக் 1 செயற்கைக்கோள் 58 சென்டிமீட்டர் விட்டமும் 83.6 கிலோ எடையுடன் உருவாக்கப்பட்டது. 1 மணி நேரத்துக்கு 18,000 மைல் பயணிக்கும் திறன் கொண்ட ஸ்புட்னிக் 98 நிமிடங்களில் பூமியை சுற்றி வந்தது. ஸ்புட்னிக் பூமியை சுற்றி வலம் வந்ததை சூரிய உதயத்துக்கு முன்னும் சூரிய உதயத்துக்கு பின்னரும் பைனாகுலார்களை கொண்டு காண முடிந்தது. சோவியத்தின் இந்த செயற்கைக்கோளை உலகின் பல பகுதிகளிலும் இருந்த மக்கள் ஆச்சரியத்துடன் பார்த்தனர். 1958 ஜனவரி மாதம் எதிர்பார்த்ததைப் போலவே விண்வெளியில் ஸ்புட்னிக் எரிந்தது. அமெரிக்க சோவியத் இடையே பனிப்போர் நிலவி வந்த நிலையில் விண்வெளித்துறையில் யார் முதலிடம் பிடிப்பது என்ற போட்டி இருந்தது. ஸ்புட்னிக்கை விண்ணுக்கு செலுத்தி விண்வெளி தொழில்நுட்பத்தில் தன்னை சிறந்ததாக நிரூபித்தது சோவியத். ஸ்புட்னிக் அனுப்பப்பட்டு 4 மாதங்களுக்கு பிறகு அமெரிக்கா தனது முதல் செயற்கைக்கோளான எக்ஸ்ப்ளோரரை அனுப்பியது. ஆனால் அதற்குள் ஸ்புட்னிக் 2 செயற்கைக்கோளில் ஒரு நாயை அனுப்பி மீண்டும் விண்வெளி பந்தயத்தில் தனது ஆதிக்கத்தை நிலைநாட்டியது சோவியத். தொடர்ந்து விண்வெளித்துறையில் சோவியத் பல்வேறு சாதனைகளை படைத்து வந்த நிலையில் 1969 நிலவுக்கு முதன் முதலாக மனிதனை அனுப்பி தனது பலத்தை பறைசாற்றியது அமெரிக்கா.